Hello friends, welcome to Unique Designers. We have a designed video blouse or a picture video. This is a blouse. In the blouse is a double shaded color, or purple and green combination blouse, silk cotton material. Pavadiyum idhe color da. Adhula border vandu nalla gold jerry border, adukidaila vandu indha pink color vandirundhathu. So vera contrast edhuvume kediyathu, andha pavadiyilum shattilum contrast colors kediyathu. So adhala pink indha self color with gold combinations nariya use pannanum appdi solirundanga. Indha design vandu konja idhu maadhiri irundhathu, or design choose panni anichirundanga net la paathu eduthittu. So adha vechi naanga konja vera maadhiri varanju pannirukom. Idhula enna work pannirukom appdi neckline க்கு வந்து நல்ல ஒரு golden bead வச்சு லோடிங் பண்ணியிருக்கோம் நல்ல ஃபுல்லா y shapeல இந்த பக்கம் left sideல ஒரு just ஒரு வளைவு போட்டுட்டு right sideல இருந்து ஃபுல்லா இந்த end வரைக்கும் இடுப்போட end வரைக்கும் அந்த லோடிங் வர மாதிரி போட்டுக்கோம் and இந்த இடத்துல வந்து flowers போட்டுருக்கோம் அந்த flowers எப்டினா வந்து உள்ள இருக்கிற layer மட்டும் வந்து pink color thread வச்சு லோடிங் stitches போட்டு முடிச்சிருக்கோம் and வெளியில இருக்கிற ஒரு layer வந்து beads வச்சிருக்கோம் அதாவது bead வந்து எப்பவுமே இப்படி சுத்தி 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 தான வைப்போம் அப்படி இல்லாம vertical இந்த வசத்துல இப்படியே வச்சு வச்சு தச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இங்க 5 பீட் னா அடுத்து ஒரு 6 பீட் இங்க நாட் பண்ணி இந்த மாதிரி வச்சு தச்சிருக்கோம் அதாவது பீட் லோடிங் மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு ஆனா வந்து இந்த இந்த வசத்துல தான் தைக்கணும் இந்த மாதிரி தச்சிட்டு ஒரு பெரிய பூ ஒரு மூணு சின்ன பூ இந்த மாதிரி போட்டுட்டு சென்டர்ல வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் ஒயிட் கிளிப் ஸ்டோன் வச்சு சுத்தி ஒரு லைன் பீட் போட்டுருக்கோம் லீஃப் லைனே அதே மாதிரி தான் ஃபுல் பீட் தான் இருக்கணும் அப்படிங்கறனால அவுட்லைன் மட்டும் லீஃப்க்கு அவுட்லைன் ஷேப் எடுத்துட்டு உள்ள வந்து சின்ன லைன் வச்சு ஃபில் பண்ணி முடிச்சிருக்கோம் அண்ட் சின்ன சின்னதா கொம்பு போட்டிருக்கோம் அண்ட் இந்த டாட்ஸ் வந்து எனக்கு நான் ஏற்கனவே ஒரு பிளவுஸ்ல யூஸ் பண்ணியிருந்தேன் அது குட்டி குட்டி பீட் வச்சு இந்த சீனி பாசி வச்சு டாட் வைக்கும்போது அது ரொம்ப அழகா இருந்தது பெரிய பீட் வச்சு பண்றதை விட சீனி பாசி வச்சு டாட் வச்சது கொஞ்சம் கியூட்டா இருக்கிற மாதிரி இருந்தது அதனால இந்த பிளவுஸ்ல யூஸ் பண்ணிருக்கேன் இந்த ஒன் சைட் மட்டும் கவர் பண்ற மாதிரி ஃபுல்லா நெருக்கமா டாட்ஸ் வச்சு முடிச்சிருக்கோம் இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டிச் போட்டிருந்தாங்க அது என்னங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லோடிங் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஸ்டிச் இருக்கு ஆக்சுவலி இந்த பாவடையில கிரீன் கிடையாது ஆனா பிளவுஸ்ல வந்து ஒரு ஷேட் ஆஃப் கிரீன் வருது இல்லையா சோ அதனால நம்ம ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறனால இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் ஒரு செயின் கிரீன் இருக்கும் ஒரு செயின் பிங்க் மாறி மாறி ரெண்டு கலர்ல இருக்கு இது இது எப்படி ஒர்க் பண்ணாங்கன்றது என்னோட டீம்மேட்ஸ் தான் பண்ணாங்க சோ நானுமே இப்பதான் அதை கத்துக்கிட்டேன் அவங்கள்ட்ட இருந்து சோ அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா உங்களுக்கு இந்த லைனை எப்படி பண்றது அதாவது டபுள் கலரா செயின் ஸ்டிச் பண்றது எப்படிங்கறது ஒரு டியூட்டோரியலா போடுவோம் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணேன் உங்களுக்கு மெயினா காட்டணும் இதை மொதல் காட்டிடுவோம் அதுக்கப்புறமா டியூட்டோரியல் போடுவோம் அப்படின்னு நினைச்சேன் கிளியரா தெரியுது அதுல சோ இந்த மாதிரி டபுள் கலர் செயின் ஸ்டிச் ஒரு செயின் கிரீன் ஒரு செயின் பிங்க் மாறி மாறி வருது அவங்க அட் அ டைம் தான் போட்டாங்க ரெண்டுமே மேஜிக் செயின் ஸ்டிச் ஆர் சம்திங் அதனால ரொம்ப அழகா இருந்துச்சு நான் அடுத்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல காட்டிடுறேன் இதை இதோட ஸ்லீவ் எப்படி பண்ணிருக்கோன்றதையும் காட்டுறேன் ஸ்லீவ் வந்து ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் அவங்க என்ன கேட்டாங்க சின்ன பொண்ணு இல்லையா பாட்டு தான் இல்லையா ஸோ அதனால ஒரு சின்ன கட் மாதிரி ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கோம் நம்ம அந்த கோல்ட் ஷோல்டர்ஸ் போடுவோம் இல்லையா அந்த ஷேப்ல பீட் ஒர்க் பண்ணிட்டு பீட் லோடிங் பண்ணிட்டு அந்த கோல்ட் ஷோல்டர்ஸ் இடத்துக்குள்ள வந்து நம்ம அந்த ஃபிளவர் போட்டிருக்கோம் ஒரு பெரிய ஃபிளவர் ஒரு சின்ன ஃபிளவர் லீஃப் எல்லாம் போட்டு முடிச்சிட்டு கீழே வந்து இது வந்து ஸ்லீவோட எண்ட் லைன் சோ பண்ண வர்க் ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்ல ஸ்டிச் பண்ணுவாங்க இன்னும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு அந்த ஒரு கட்டோட இருக்கும் ஃப்ரண்ட் நெக்ல வந்து பீட் வச்சு ஒரு லோடிங் பண்ணிட்டு பக்கத்துல அதே அந்த மேஜிக் ஸ்டிச் போட்டுட்டு டாட்ஸ் மட்டும் வச்சு முடிச்சிருக்கோம் ஃபிளவர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ ஒரு நீட்டான ஒரு கியூட்டான ஒரு பிளவுஸ் அமைஞ்சது ஒரு சின்ன பொண்ணுக்கு பாட்டு தாவணிக்கு கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் பார்க்க கிராண்டாவும் அந்த பீட் வச்சோட நல்லா கிராண்ட் லுக் கிடைச்சது அண்ட் ஃபுல்லா முடிஞ்சிச்சு இது இதுல வந்து நான் மெயினா இதுதான் காட்டணும் நினைச்சேன் ஸ்டிச் தான் டிஃபரெண்டா இருந்தது இதை காட்டுவோம்னு நினைச்சேன் சோ நாளைக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு டியூட்டோரியல் வீடியோ போட்டுருவோம் கண்டிப்பா அதையும் பாருங்க இந்த வீடியோ பத்தின உங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை